யாரு வரது? உங்களை தான் பார்க்க வரேன். என்ன பார்க்க வரியா? என்னமா செய்தி? சொல்லுமா, என்ன செய்தி? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ண்ணே. பணம் வேணுமா? இப்பயே வேணுமா? ஆமாண்ணே. எதுக்குமா பணம்? நான் வெளியூர்ல போய் வேலை பார்க்க போறேண்ணே, அதுக்கு தானே கொஞ்சம் பணம் கேக்குறேன். வெளியூர்ல போய் வேலை பார்க்க போறியா? ஆமாண்ணே. காரணத்துக்காக வெளியூருக்கு போறேன். என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் சம்பாதிக்கிறது பத்த மாட்டுது, அதனாலதான் வெளியூர் போறேன். பிள்ளைய வேற பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், சம்பாதிக்கிற பணமும் பத்த மாட்டுது. பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு பணம் வேணுமா? ம், ஆமாண்ணே. சரி வா, உட்காந்து பேசும். உட்காரு. சரி, எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்க வர? இங்கிலீஷ் மீடியத்துல அண்ணே. என் சொந்தக்காரங்களாம் அங்கதான் சேர்க்க சொல்றாங்க, அப்பதான் கௌரவமா இருக்குன்னு. நானும் ஒத்துக்கிட்டேன். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்ல. என்ன ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்கீங்க? வாப்பா குமரா, வந்து உட்காரு, பேசுவோம். சரி சொல்லுங்க. டெல்லி பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமா? அதான் காசு கெட்டு வந்திருக்கு. பள்ளியோட சேர்க்கறனா காசு ஒன்றும் வாங்க மாட்டாங்களே. செல்வி இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்க போதான். நானும் தமிழ் மீடியத்துல படிக்கிறேன், அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன குறைச்ச? நானும் நல்லா தான் படிக்கிறேன், தங்கச்சியும் நல்லா தான் படிக்குது, சூப்பரா சொல்லி தர்றாங்க. நான் 12வது படிக்கிறேன், 1வதுல இருந்து 1 ரூபா செலவு இல்லாம படிச்சிட்டு இருக்கேன். என் தங்கச்சியும் அங்கதான் படிக்குது, எப்படி சொல்லி தர்றாங்கன்னு கேட்டு பாருங்களேன். சூப்பரா சொல்லி தர்றாங்க. நான் படிக்கிற அரசு பள்ளியில இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, அங்க ஃப்ரீயா சேர்த்துக்கலாம். அரசு பள்ளியில படிச்சு நிறைய பேர் பெரிய ஆளா இருக்காங்க, நீங்க பயம் இல்லாம வந்து அங்க சேர்க்கலாம். தைரியமா வந்து சேருங்க, உங்க பிள்ளையும் சூப்பரா படிக்கும். நீங்க வந்து எங்க ஸ்கூலை பாத்துக்கங்க, பாத்துட்டு முடிவு பண்ணிக்கங்க. சரிடா தம்பி. சரி, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். என்னமோ சொல்ற. சரி, நாளைக்கு வர. நீங்க வாங்க, வந்துட்டு கண்டிப்பா இங்கதான் சேர்க்க போறேன்னு சொல்லுங்க. நாங்க தினமும் பள்ளிக்கூடத்துக்கு சந்தோஷமா போவோம். நோட்டு, புக்கு, பேக்கு, செருப்பு, கலர் கச்சி எல்லாம் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. தினமும் சத்தான சாப்பாடு, காய்கறி சாப்பாடு, கலவை சாப்பாடு, முட்டை எல்லாமே எங்களுக்கு கொடுக்கறாங்க. இந்த பொருள் எல்லாம் நாங்க தான் செஞ்சது. அறிவியல் பாடத்தில் உள்ள சோதனையெல்லாம் எங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. இங்கிலீஷ் எங்களுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க, நாங்கள் சூப்பராக படிப்போம். He used to travel across the rivers and mountains to sell. He usually traveled with another merchant who also sold things made of earth. And they also... படம் எல்லாம் வரைஞ்சிட்டு வந்து வரிசையாக ஒட்டி வச்சிருக்கோம். இந்த படமெல்லாம் நாங்களே வரைஞ்சிட்டு வந்து. என்ன செல்வி, பள்ளியோடலாம் போய் பார்த்தியா? என்ன முடிவு பண்ணியிருக்க? நான் பார்த்தேன்னே, எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. நான் ஏன் பிள்ளை இந்த அரசு பள்ளியில் தானே சேர்க்க போகிறேன், பெரிய அளவு வருவான்னு நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ சலுகைலாம் கொடுக்குறாங்க, இப்போ கல்வியும் சூப்பராக இருக்குது, அதனால் உன் பிள்ளையும் தைரியமாக. சரி செல்வி. நிச்சயமாக என் பிள்ளையே நானும் அரசு பள்ளியில் சேர்க்குறேன்னே. நிச்சயமாக நீங்களும் சேர்ப்பீங்க தானே?